ஓ அந்த சாமி சொல்றம்மாவே உன்னை காப்பாத்துவாங்க போ புறப்படு இல்லைங்கம்மா தப்பு புறப்படு 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 தப்புதான்மா போ அந்த சாமி சொல்றம்மாவே சொல்லி குடும்பத்தை கலைப்பா போ உன்னை சொன்னா உன் புருஷன் நம்புவானா என்னம்மா தெரியுமா சொல்லுவான் என் பொண்டாட்டி உண்மையானவ என் பொண்டாட்டி என்னை தவிர தப்பு செய்ய மாட்டான்னு சொல்லுவா அது ஏன் புருஷனும் சொன்னா மட்டும் நம்பிக்கிறீங்க கணவன் கொண்டு வந்து நீ தீ கடனை செலுத்தினா எங்களுக்கு கடன் ரொம்ப நிறையா இருந்துச்சு கட்ட முடியாத சூழ்நிலை நீதான் எங்களுக்கு கட்டி கொடுத்த நாங்கள் கடனை கட்டிட்டோம் நேத்தி கடனுக்கு உனக்கு கெடா பூசை பொங்க கொடுத்து அதே ஊரில் சந்தோஷப்பட்டோம் தொழில் இல்லாமல் இருந்தோம் இன்னைக்கு தொழில் நடக்குதம்மா நல்ல பொழப்பு நடக்குதம்மா எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கு நாங்க இன்னைக்கு ஒரு இடம் வந்து நாங்க கெட்டு போயிட்டோமா நல்லா இருக்கிறோம் கேளுடாப்பா மௌனமா இருக்கிறாங்க வாயிட்ட சொல்லு வரும்போது எப்படி இருந்தாங்கன்னு கேளு வரும்போது எப்படி மாத்தீங்க கொஞ்சம் கடனாதான் இருந்தோம் அப்புறம் அம்மா கிட்ட வந்து வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு கடன் கட்டிட்டோம் எவ்வளவு கடன் கட்டிக்கிறாங்கன்னு கேளுடாப்பா அது தெரியல வீட்டுக்காரர் சரி இந்த காலகிட்ட இப்ப என்ன வேணும் இப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்காரருக்கு எனக்கு வந்துட்டு சண்டை சச்சரவு ஒத்துமவர்ல சந்தேகம் பிடிக்கிறது யாரு சந்தேகம் அவரும் நீ பிடிக்கிறியா நான் பிடிக்கிறனா அவரும் பாடல நானும் பாடலைங்கம்மா ஆனா வந்துட்டு இந்த ஜனவரியில இருந்துட்டு அவருடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை நடவடிக்கை சரியில்லை அது என்ன என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல குழந்தை அப்புறம் அதுக்கு பேர் என்ன நான் சந்தேகம்னா அதுக்கு பேர் என்ன சந்தேகம் பண்ணல அப்புறம் அதுக்கு பேர் என்ன இல்லைங்கம்மா அவர் என்கிட்ட பேசுறது நடவடிக்கை சரியில்லை சந்தேகம் அது அரண்மனை தர மாட்டுக்கிறான் ஒரு உரிமையை எடுத்துக்க மாட்டுக்கிறான் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டுக்கிறான் என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரியல வேற வழியில ஏதாவது போயிட்டானா என்னன்னு தெரியல ஏன் அவன் அப்படி இருக்கிறான்னு தெரியல இல்ல யாராவது சொல்லி கொடுத்துட்டாங்களான்னு தெரியல இல்ல வேற பெண்ணோட பழக்கம் ஏதாவது இருந்துச்சான்னு தெரியல இல்ல மனசுல நினைக்கிறாளே இல்ல அப்புறம் அதுக்கு பேர் என்ன சந்தேகம் இல்லாம அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் சந்தேகம் இல்லாம அதுக்கு பேர் என்ன அதுக்குதான் சந்தேகம் அதுக்கு பேர் தான் சந்தேகம் அவன் நல்லா தான் சாப்பிட்றான் நல்லா தான் இருக்கிறான் கோபத்தில் இருக்கிறான் உண்மையில அவன் கோபத்தில் இருக்கிறான் அதுக்கு பேர் சந்தேகம் இல்லாமல் வேற எதுக்கு பேர் சந்தேகம் உடனே நான் கேட்டால் நான் கேட்டு சொன்னேன் எல்லாம் திட்டுனா திட்டங்கிறீங்க அப்புறம் இதுக்கு நீ இதுக்கு பேர் நீயே சொல்லு எனக்கு தெரியாது நீ சொல்லு எனக்கு தெரியாது நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எனக்கு என்ன தெரியும் நீ தானே சொன்ன அதுக்கு பேர் சந்தேகம் இல்லைன்னு என்கிட்ட அன்பா இருக்கு நடந்துக்க மாட்டேங்கிறேன் பாசமா நடந்துக்க மாட்டேன் குழந்தைகிட்டையும் அப்படியே தான் இருக்கிறாரு எரிஞ்சு எரிஞ்சு உழுகுறாரு இந்த 3 ஜனவரியிலிருந்து இப்படியே தான் இருக்காரு நான் கேட்கிற கேள்விக்கு வேற தரத்துல போயிட்டான் வேற தரத்துல இருக்கிறான் நீ சந்தேகப்பட்டியா இல்லையா குழப்பம் இருக்குமா மனசுல அப்புறம் இல்லைங்கிற எந்திரிச்சு முதல்ல மன்னிப்பு கேளு எந்திரி எந்திரி அங்க கேளு மன்னிப்பு வா முன்னாடி வா கேளு மன்னிப்பு புருஷன் மேலே தனியும் கேட்பாங்களாம் கேட்டால் சந்தேகப்படலம்மாங்களாம் நாய் மாதிரி உழைக்கிறாண்டா நாய் மாதிரி கடன் கட்டுறாண்டப்பா கொண்டாட்டி பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்குறாண்டப்பா அத்தனையும் உதவி செய்கிறாண்டப்பா போய் கடனெல்லாம் கட்டண்டாண்டா இப்போ வேலை நல்லா போகுதுறப்பா அந்த வேலை நல்ல முறையாக கட்டணும் பிடிக்கணும்னு மனசில் ஆசைப்பட்டு இருக்கிறானப்பா இவளும் அவங்கிட்ட நிரண்டி இருக்கிறா இவளும் அவங்ககிட்ட கேவலமாக திட்டி இருக்கிறா அதை மனசில் வச்சுக்கிட்டு நீ சாப்பிட மாட்டேன் உங்ககிட்ட பேச மாட்டேன் செய்யாத தப்ப ஒரு ஆன்மகம் செஞ்சேன்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்க இப்போ அதுதான் இப்போ நடக்குதுமா சொல்லு சொல்லு என்கிட்ட நீ திட்டு வாங்கிட்டு இப்போ அடி வாங்கிட்டு போறேன்னு நினைக்கிறேன் சொல்லு சத்தமா சொல்லு ஒன்று ஆமான்னு இல்லை இல்லைன்னு சந்தேகப்படாது அவன் தவறான பாதையில போல நான் சொல்றேன் மௌனமா இருந்தா அதுக்கு பேர் என்ன அர்த்தம் ஏன் நீ அவன் மேல இவ்வளவு சந்தேகம் பிடிக்கிற பேசு பதில் சொல்லு ஏன் அவன் மேல இவ்வளவு சந்தேகம் பிடிக்கிற
நீ அவன என்ன பண்ணின? எதனால சண்டை வந்துச்சு? மாமியா பிரச்சனை பண்றாங்களா? நான் இவன என்ன சொன்னேன், தேவலாத வார்த்தையை விட்டு திட்டா மனஸ்தாபம் ஆயிடுச்சு, அவன் அதனாலதான் பேசுறேன். மாமி என்ன அடிச்சாங்க, கேவலமா திட்டுறாங்க, வீட்டு விட்டு வெளியில போன்னு சொல்றாங்கம்மா. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? அவர்கிட்ட நான் சொன்னதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சண்டையாகுது. வேற குடித்தனம் போலான்னு சொன்னது யாரு? நான் சொன்னேம்மா. அதனாலதான் அவன் பேசுறது இல்ல, அதனாலதான் யார்ட்டையும் பாக்குறது இல்ல. நான் கேக்குற கேள்விக்கு பதில் வேற குடித்தனம் போலான்னு சொன்னியா இல்லையா? கிட்ட வந்து இங்க மண்டி போட்டு உக்காரியா? உண்மைன்னா வெளியே போயிடுவீங்க, வெளியே தள்ளி. இன்னும் முன்னாடி வா, வா முன்னாடி. உன் அம்மா என்ன பேசுறா, உன் அம்மா என்ன திட்டுறா, நம்ம என்னால் அங்கே இருக்க முடியாது, நம்ம பொண்டாட்டி நம்ம பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு என்னை, நான் உன் பொண்டாட்டி தானே, என்னை கூட்டிட்டு போய் வச்சு வேற குடித்தனம் பண்ணுவியா பண்ண மாட்டியா? ஏன் உன் அம்மா கூடயே நீ இருக்கிறன்னு கேட்டாளா இல்லையான்னு மட்டும் தெரியல. மோகஸ்தா கழித்து ஏன் உண்மை வெளியே தருது மோகஸ்த போட்டுக்கிட்டியா? கழிட்டு போதல்ல ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து கேட்கலாம். தொழிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஆம்பளை கஷ்டப்பட்டு வீட்டில் படுத்துருக்கிறான், உன் அம்மா என்ன திட்டுறான், உன் அம்மா என்ன பேசுறான், உன் அம்மா என்ன அவமானப்படுத்துறான், உன் அம்மா நான் இருக்க முடியல, நான் சாவ போறேன்னு ஒரு புருஷங்கிட்ட சொல்லலாமா? சொன்னாலும் எனக்கு சாவ போறேன்னு ஏன் தனி கொடுத்துட போகணும்? எதுக்கு தண்ணி கொடுத்துட போகணும்? எது செஞ்சாலும் குடிக்கிறீங்க. ஆல்ரெடி ரெண்டு டைம் வந்தபோது பட்டி கட்டி நீங்களே தண்ணி கொடுத்துட போயிரு மாமியார் இந்த மாதிரி சொல்றவன் நீங்க சொன்னீங்கம்மா. ஏன் தண்ணி கொடுத்துட போயிரு நீங்களே தான் சொன்னீங்க, ரெண்டு டைம் சொன்னீங்க பட்டி கட்டி ரெண்டு டைம் வந்தேன். அதுக்கப்புறமேட்டு வீடு பார்த்தோம், வீடு இப்போ அவன் நல்லவனா தான் அவன் வந்திருப்பான் கூட, அவனுக்கு தெரியாம தான் வந்திருக்கிறான். இங்க வந்த அவங்க போய் பாக்குறேன்னு சொல்லிக்கிறான். கேளே சொன்னியா இங்க அவன் கூட வரேன்னு? அதுக்கு அவன் என்ன சொன்னா? ஃபீஸ் கட்டணும் வேணாம் அப்படின்னு சொன்னாரு. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் வேணாம், இல்லை இன்னைக்கு டேட் கொடுத்துருக்காங்க அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமாம், இப்போ சம்மதிக்கவே இல்லை, நானும் வரேன் கூட, பொறுமையாயிரு அவசரப்படாதன்னு சொன்னான். சொன்னா இல்லையா? சொன்னாடுமா. நீ அவனை கூட்டு வந்துல இந்த நாயத்தை நீ கேட்டிருக்கணும். சொல்லு சொல்லுமா. அதுக்கு மட்டும் ஆமான்னு மெதுவாக சொல்லுவா. இல்லைங்கம்மா, ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்துட்டு உங்ககிட்ட அருள்வாக்கு கேட்டுட்டு போனோம்மா. ஒரு ஏழு வாரத்துக்கு வந்துட்டு நீங்கள் நெய்தீமா போட சொன்னீங்க, இப்போ நாலு வாரம் முடிஞ்சிருச்சிங்கம்மா. இருந்தாலுமே அவர் வந்துட்டு அப்படியே தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காருங்கம்மா. வேற குடித்தனம் விடமாட்டேன், அதை சரி பண்ணி அம்மாவா உன் அம்மாவா நினச்சி நீ வாழ்றியா வாழலையா? வாழ்றேன். வாழ்றேன். சும்மா தொட்ட துணவுக்கெல்லாம் அவனை நீ அவமானப்படுத்திட்டு அவனை அவமானம் செஞ்சா இது என்ன அர்த்தம்? அவன் நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வந்து அவன் சாப்பிடுவானா உன்னை பார்த்துட்டு இருப்பானா? பொண்டாட்டி பார்க்கறது எல்லாத்துக்குமே உண்மை தான். உனக்கு துணிமணி எடுத்துரல, சாப்பாடு தரல, நகை நட்டு செஞ்சு போடல, உங்களை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போகல, சத்தமாக பேசுறியே. அப்புறம் எதுக்கு அவனை நீ இவ்வளோ வேறையாக போகணும் வேறையாக போகணும் வேறையாக போனால் அதுக்கு காரணம் என்ன? பதில் சொல்லுங்கப்பா. சாப்பாடு தரான், துணிமணி தரான், எல்லாம் நல்லது கட்டது பூரா தரான். பத்தாவதுக்கு அவனும் பொறுமையாக சொல்கிறான், வேணா பொறுமையாக இரு, இந்த மாதிரி பண்ணாத, நம்ம ஒத்துமையாக இருக்கலாம்னு சொன்னான். சொன்னானா இல்லைன்னு கேட்டு அதையும் மீறி நான் வேறையாக தான் போனேன். அதுக்கு பேர் என்ன? சரி, உன் மாமியாவை கொண்டு வரலாமா? மாமியாவை ஏதாவது படுக்க வச்சிடலாமா? இல்லை உன் மாமியா ஊர் விட்டு துரத்திடலாமா? உன் அம்மா மாதிரி நீ நினைக்க மாட்டேன், உன் அம்மா மாதிரி நீ நடந்துக்க மாட்டேன். அம்மா மாதிரி தாங்கம்மா நடந்துக்கிறேன், அவங்க தான் என்ன மனுஷியை கூட மதிக்கிறது இல்லைங்கம்மா. என்னை கை நீட்டி அடிக்கிறாங்க, வீட்டு விட்டு வெளியில் போகணும்னு சொல்கிறாங்கம்மா. சாப்பாடு கொண்டு போய் பிடிக்கிறது? ஐயோ, அப்படியெல்லாம் செய்யவே இல்லை. இன்னொரு தடவை நீ அப்படி பண்ணுன்னா தண்டனை உனக்கு தான். அவ வயசுல பெரியவ, வயசுல மூதவ, இந்த வேறையா போன இடத்த கேட்டு பிரிக்கிறவனா கிடையாது, சேர்க்கிறவனா? உன் அம்மாவுக்கு அந்த நிலைமை நடந்தா நீ ஒத்துக்குவியா? ஜாக்கிரத, இனிமேல் என் பிள்ளை இல்லாம நீ இங்க வரக்கூடாது, என் பிள்ளையோட தான் நீ வரணும். நீ விளக்கும் போட வேணா, தீபமும் போட வேணா, வேறையா போறதுக்கு நான் ஒத்துழைக்கவே மாட்டேன். என் பிள்ளையோட வா, என் பிள்ளையோட வா, என் பிள்ளையோட வா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஆலயத்தை வரதுல என் பிள்ளையோட வா அப்படின்னு. இப்ப அவர் வந்துட்டு எனக்கு உண்மையாதான் உண்மையா இருக்கா? எப்படி உண்மையா இருக்கா? எப்படி உண்மையா இல்ல? இனி என்ன அவன் தவறு செய்யறத பார்த்த? இல்ல, எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணும். அவன் என்ன தவறு செய்யறத பார்த்த? இல்லைங்கம்மா, நான் ஒருத்தன் வீட்டுக்கு பண்ண சாமி சொன்னாங்க, இந்த மாதிரி உன் வீட்டுக்கு தப்பு பண்றேன்னு ஒருத்தன் ஒரு சாமி சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்கம்மா. எந்த வீட்டுக்கு போயிருந்த?
தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்மா. அவங்க எந்த ஊர்ல எங்க எந்த தெருல என்ன சாமி அடி சொன்னாங்க? சேலத்துலதாங்க ஒரு வீடு. என் தங்கச்சி கூட்டிட்டு போயிருந்தா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து வீட்டுல சாமி கும்பிட்டு சொன்னாங்க. என்ன ஊருன்னு கேளுப்பா. சேலத்துல இருந்தாங்க. என்ன சாமி சொல்றாங்கன்னு கேளுப்பா. சும்மா வீட்டுல சாமி கும்பிட்டு அருள் வந்த மாதிரி சொன்னாங்க. பேரெல்லாம் அவங்க பேர்ல என்ன தெரியல. ஒரு அம்மா தான், வயசான அம்மா. இந்த மாதிரி வந்துட்டு வீட்டுக்காரு இப்படி போ தப்பான வழியில போறாருன்னு சொன்னாங்க. அதனாலதான் எனக்கு சந்தேகம். மத்தபடி அவங்க நான் பஸ்ட் கேட்டதுக்கு என்ன சொன்னா, நான் சந்தேகமே பிடிக்கலன்னா. நானும் சந்தேகம் பிடிக்கலையே அப்படின்னா. ஓ, அந்த சாமி சொல்ற அம்மாவே உன்ன காப்பாத்துவாங்க. போ, புறப்படு. புறப்படு 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 போ. அந்த சாமி சொல்ற அம்மாவே சொல்லி குடும்பத்தை கலைப்பா. போ, நல்லா இருக்கிற குடும்பம். அவன் உழைக்கிறான்டா, நான் இது மாதிரி கஷ்டப்படுறான்டா. நீ போ, நீ அவங்களே சரி பண்ணிடுவாங்க. அடுத்த ஏடு, அடுத்த ஊடு, அடுத்த உத்தரவு, அடுத்த தெய்வம். தெரியுமா? உண்மையானவ என் முன்னாடி என்னை தவிர தப்பு செய்ய மாட்டான்னு சொல்லுவா. அது ஏன் புருஷனை சொன்னா மட்டும் நம்பிக்கிறீங்க? என்ன குழப்பமா இருக்குது? குழப்பமா இருக்குது வந்து இங்க வந்து இருக்கிறவங்கள கேட்டுட்டு இருக்கிறேன். ஊர்ல போய் சாமி கேட்பா, அவங்க அதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்கன்னு சந்தேகம் பிடிச்சிட்டு வந்து இங்க என்கிட்ட கேட்பியா? இதுக்கு மேல இந்த மாதிரி விஷயத்த நீங்க வரக்கூடாது. வந்தா உன் கணவனோட இங்க வா, இல்ல நீ தனியா மறைச்சு வர வேண்டாம். குடி சாப்பிடு, உன் குழப்பத்துக்கு ஒரு முடிவு வரட்டும். புறப்படு.